வணக்கம் அண்ணாமலை, எப்படி இருக்க? என்னையா நேத்து தேனியில நாடகம் போல முல்லை பெரியார் அணையோட வரலாற சொல்றேன் பேசுறேன்னு சொல்லி ஏதோ பேசி இருக்கிற. ரொம்ப பிசு பிசுத்து போச்சு அண்ணாமலை. ஏன்னா அவ்வளவு உளறி இருக்க, இந்த லிஸ்ட் அப்படி எடுத்து சொல்றேன் எல்லாத்தையும். அதுல என்ன காமெடினா, அரவக்குறிச்சியில இருந்து கிளம்பி வந்து தேனிக்காரங்களுக்கு நீ வந்து பெண்ணிக்கு வரலாறு சொல்ற பத்தியா? இது எப்படி இருக்குன்னா, கலைஞருக்கு போய் தமிழ் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும், சிவாஜியை பார்த்து நடிக்க சொன்னா எப்படி இருக்கும், ரஜினிகாந்தை பார்த்து ஸ்டைல் பண்ணி சொன்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்கு நீ பெண்ணிக்கு வரலாறா எங்களுக்கு சொல்றது? எங்களுக்கே வா அண்ணாமலை, இது ஃபர்ஸ்ட் அந்த பேரை ஒழுங்கா உச்சரிக்க பழைக்க, அது பெண்ணிக்கு சரியா? நீ பாட்டுக்க பெண்ணிக்கு பெண்ணிக்காக்குன்னு இருந்த பேசும் போது எல்லாமே அதுக்கு முதல் நீ மன்னிப்பு கேட்கணும் அண்ணாமலை. அதுல ஒரு சொல்ற வரலாறு, இந்த மாதிரி 152 அடியா இருந்த முல்லை பெரியார் அணை வந்து 136 அடி ஆனதுனால பாத்தீங்கன்னா பாசன ஏக்கர் வந்து அவ்வளவு சுருங்கிருச்சு, விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்லாம் பேசுனிய ராஜா. அந்த 152 அடியில இருந்து 136 ஆச்சு, அப்ப யார் ஆச்சு, அதுக்கு யாரு காரணம்ங்கறத சொன்னியா ராஜா? நீ எப்ப செஞ்சாங்க அந்த மாதிரி? 1979லதான் 152 அடியிலிருந்து 136 குறைச்சாங்க. அப்ப யார் முதலமைச்சர்? எம்ஜிஆர் இருந்த டயம், சரியா? எம்ஜிஆர் தான் வந்து பாத்தீங்கன்னா குறைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அதனால அந்த வரலாறு நீ அங்க சொல்லி இருக்கணும். நீ என்னமா சொன்னாங்க, இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் கேரள முதல்வர் அச்சுத மேனன் அவர்களும் 1979 ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னு சொன்ன. தம்பி, அச்சுத மேனன் வந்து 1977 மார்ச்லயே அவரோட பீரியட் முடிஞ்சிருச்சு, சரியா? அதனால அதே நீ சொன்ன தகவல் தப்பு. அதுக்கப்புறம் ஏகே ஆண்டனி முதல்வரா கொஞ்ச நாள் இருந்து வாசுதேவன் நாயர் காலத்துலதான் எம்ஜிஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒத்துக்கிட்டது எது, 152 அடியில இருந்து 136 அடியா. அதனால அது வந்து ஒரு பெரிய தப்பு, அத நீ சொல்லவே இல்லை நேத்து. அதுக்கப்புறம் 2001 சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சுப்ரீம் கோர்ட் போட்டு கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா 142 அடி தேக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு. அன்னைக்கு அந்த 2001 யாரு முதல்வர்? ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க அப்ப. அப்ப அத வந்து அவங்க செயல்படுத்தவே இல்லை. அப்ப அந்த நீ சொல்லிருக்கணுமா இல்லையா? அத நீ சொல்லவே இல்லை. நீ என்ன சொல்ற அதுக்கப்புறம்? இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் நியமிச்சு 2 கமிட்டி போட்டாங்க முல்லை பெரியாருக்கு, ஒன்னு பிரார் கமிட்டி, இன்னொன்னு வந்து மேத்தா கமிட்டின்னு நீ சொன்ன. தம்பி, அது மேத்தா கமிட்டி கிடையாது, பி கே மிட்டல் கமிட்டி. அவர் வந்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ல வந்து சேர்மனா இருந்தவர், அவர் பேர்ல தான் அந்த கமிட்டி போட்டு அந்த கமிட்டி தான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துச்சு 142 அடி உயர்த்துங்கன்னு. ஆனா ஜெயலலிதா அம்மையார் வந்து அது செய்யவே இல்ல நம்மள, சரியா? திரும்ப நாங்க தான் 2006 முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து முதல்வரா இருக்கும் போதுதான் உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த விவகாரத்தை எடுத்துட்டு போய் அதன் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா 142 அடிக்கு உயர்த்துங்க, அதுக்கப்புறம் படிப்படியா வந்து பாத்தீங்கன்னா 152 கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து இதெல்லாம் வாங்கினது, சரியா? நாமள இந்த வரலாறு எல்லாம் சொல்லும் போது பேசும்போது கரெக்டா பேசணும். அதுக்கப்புறம் இப்ப சொன்னீங்க தண்ணிய வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஏதோ திறந்து விட்டோம், திறந்து விட்ட எங்க முதல்வருக்கு வந்து தெரியாதுன்னு. தம்பி, நல்லா கேட்டுக்க, கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் வந்து இங்க திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்புக்கு சமயத்துல வந்து அவங்க எல்லாம் ஒட்டுமொத்த இந்த இங்க இருக்கக்கூடிய மாவட்ட விவசாயிகள் எல்லாமே கொடுத்த கோரிக்கை என்னன்னா, June 1 எங்களுக்கு அணைய வந்து திறக்கணும். ஏன்னு கேட்டா, அப்பதான் நாங்க வந்து முத போகம் போட்டு முடிச்சுட்டு 2 போகம் போடும் போது நெல்லுக்கு பால் பிடிக்கும்ல, அப்ப வந்து எங்களுக்கு தண்ணி தேவை, அதுக்கு வந்து June 1 நீங்க முதலாவது திறந்தாதான் 2 போகத்துக்கு எங்களுக்கு வந்து தண்ணி கரெக்டா இருக்கும். June 1 லேட் ஆச்சுன்னு சொன்னா 2 போகத்துக்கு எங்களுக்கு தண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் அடிப்படையில தான் நம்மளுடைய முதல்வர் வந்து அணைய வந்து திறக்கிறதுக்கு உத்தரவிட்டாங்க. அதாவது 2008 அப்புறம் இதுதான் முதல் தடவை இப்படி வந்து திறக்கிறது. அதுக்கெல்லாம் விவசாயிகள் எல்லாம் பயங்கர மகிழ்ச்சியா இருக்காங்க. நாமள நீ இப்ப நேத்து போய் பாத்திய பன்னீர்செல்வம் அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே, அவர்கிட்ட போய் நம்ம தேனி மாவட்ட விவசாயிகள் எல்லாம் கேட்டாங்க ஒரு தடவை, இந்த மாதிரி 2 போகத்துக்கு தண்ணி பத்த மாட்டேங்குதுன்னு. அப்ப பன்னீர்செல்வம் என்னருமா சொன்னாரு, ராமநாதபுரம் சிவகங்கையில எல்லாம் ஒரு போகம் தானே போடுறாங்க, நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா 2 போகத்துக்கு தண்ணி வேணும்னு கேக்குறீங்கன்னாரு. எது அப்படி வந்து பொறுப்ப தட்டு கழிக்கிற ஆளு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் சொல்றாரு, நான் 10 தடவை வந்து முல்லை பெரியாருக்கு போனேன்னு. நான் கேக்குறேன், இப்ப எங்க ஐயா துரைமுருகன் போனா இருப்பாரு, எது
கேரளாக்கு மறுகால் பாயுதுல முல்லை பெரியார்ல இருந்து அந்த 13 சட்டர் இருக்கிற இடம் அங்க வரைக்கும் பேபி ஆன வரைக்கும் வந்து போயிட்டு வந்தாரு ஐயா துரைமுருகன் வந்து ஒவ்வொரு முறையும் போயிருக்கிறாரு பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்கும்போது பன்னீர்செல்வம் அங்க போயிருக்கிறாரா அது நீ வந்து அவர்கிட்ட கேளுன்னாமல போனதே கிடையாது அந்த இடத்துக்கு எல்லாம் போனதில்லை இவர் முன்னாடி இங்க நின்று சாமி கும்பிட்டு வந்ததோட சரி அப்புறம் இன்னும் ரெண்டு விஷயம் அவன்கிட்ட சொல்லணும் அதுல நீ இன்னொன்னு என்ன பேசியிருந்தனா இந்த மாதிரி மோடி அவர்களோட வந்து பாத்தீங்கன்னா நான் 7 மணி நேரம் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்ற நீங்க எல்லாம் வந்து பங்களிச்சீங்க அந்த கூட்டத்துல அப்படின்னு நான் கேக்குறேன் அவ்வளவு வேலை இல்லாமையா இருக்காரு மோடி உங்க கூட எல்லாம் 7 மணி நேரம் பேசுறாருன்னா இதெல்லாம் எவ்வளவு ஒரு அசிங்கமா இருக்கு பாரு ஒரு பிரதமர் வந்து இங்க உட்கார்ந்து உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கிறாரு அப்புறம் தம்பி இன்னொரு விஷயம் என்னன்னா உனக்கு பெண்ணிக்கு பேரை சொல்ல தெரியல பினராயி விஜயன் வந்து பாத்தீங்கன்னா பிணையாரி விஜயன் அப்படின்னு சொல்ற அப்புறம் பேசும்போது இதுல காமெடி என்ன தெரியுமா பாரதிய ஜனதா பச்சின்ன ஏற்கனவே நீ ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா பாரதி ராஜா கட்சின்னு சொன்ன உனக்க நாமல கட்சி பேரு சொல்ல தெரியல எந்தெந்த கமிட்டி பேரு சொல்ல தெரியல வரலாறு பேரு சொல்ல தெரியல வரலாறு சொல்ல தெரியல இப்படி எதுவுமே இல்லாம எப்படி நீ கூச்சமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் பண்றேன் அடுத்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க அண்ணாமலை நீ பினராயி விஜயன்லாம் பத்தி சொன்ன பாரு அதுல இன்னொரு விஷயத்த நீ சொல்லாம விட்டுட்ட அது என்ன தெரியுமா கேரளா கவர்னரா இருக்கிறாருல உங்க பிஜேபி கட்சியை சேர்ந்த ஆரிஃப் கான் ஆரிஃப் முகமது கான் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் இப்ப சமீபத்துல இந்த மாதிரி வந்து முல்லை பெரியார் அணைக்கு பதிலா இன்னொரு புதிய அணை வந்து அந்த இடத்துல கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்ப அந்த மாதிரி புதிய அணை வந்தாதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5 மாவட்ட விவசாயிகளுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்ப நீ என்ன சொல்லணும் அந்த கவர்னரை வந்து நீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு கேரளா கவர்னரை பார்த்து சொல்லணும் அதை விட்டுட்டு நீ வந்து பாத்தன்னா படிப்படியா கதை அளந்துட்டு இருக்க அப்புறம் இன்னொன்னு வந்து சொல்ற இந்த மாதிரி சூவே வந்து சொன்னாரு சூ வெங்கடேசன் வந்து சொன்னாரு இந்த மாதிரி சென்னை வெள்ளத்துக்கு வந்து முன்கூட்டியே அறிவிப்பு கொடுக்காம மத்திய அரசு தான் வந்து இதுக்கு காரணம்னு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு அது எப்படிங்க நாங்க பொறுப்பாக முடியும்னு கேக்குறியே நான் உங்களை கேக்குறேன் இப்ப உங்களுக்கு மோடி அவர்களால கையால் ஆகாதனத்தால ஒரு முடிவு கூட எடுக்க முடியாம எல்லாத்துக்கும் நேருவை வந்து குற்றஞ்சாட்டுறீங்களே இது எந்த வகை நியாயம் தம்பி அண்ணாமலை நீ எல்லாம் வந்து பாத்தன்னா அண்ணாமலை ஒன்னும் தேர மாட்ட போல போய் திரும்ப மறுபடியும் படிச்சுட்டு வா முதல்ல இருந்து சரியா தம்பி பாய்